மத்தேயு 13 47 முதல் 50 வசனம் வரை வாசிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மத்தேயு 13 நாம் பார்க்கிறோம் பரலோக ராஜ்யத்தின் ஓமைகளை பற்றி இயேசு தம்முடைய சீஷர்களிடத்திலே பேசுகிறது நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு இந்த தியானத்திலும் நாம் வாசித்தோம் என்றால் தெரியும் பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு வலைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வலையை எடுத்து கடலிலே வீசும் பொழுது அந்த கடலிலே பரப்பி வைக்கும் பொழுது அந்த வலைக்குள்ளாக பலவிதமான மீன்கள் வந்து நிரம்பும். அப்பொழுது அந்த வலைகள் வலை நிரம்பிய உடனே அந்த வலையை கரைக்கு இழுத்து வந்து அதிலே என்ன செய்வார்கள், நல்ல மீன்களை தனியாகவும் கெட்ட மீன்களை தூக்கி எறிவார்கள். நல்ல மீன்கள் தான் அங்கே பாதுகாக்கப்படும். எப்படி நல்ல மீன்களை தான் அது விற்பனை செய்ய முடியும், நல்ல மீன்களை தான் சாப்பிடுவதற்கும் எல்லா காரியங்களுக்கும் அது உதவுகிறது. ஆனால் ஒன்றுக்கும் உதவாத கெட்ட மீன்கள் அதை பிடித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை தூக்கி வீசி விடுகிறார்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எப்பொழுது நடக்கும், உலகத்தின் முடிவிலே கடைசி காலத்தில் அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே இதெல்லாம் நடக்கப் போகிறது. நீதிமான்கள் தனியாகவும் பொல்லாதவர்கள் தனியாகவும் அங்கே பிரிக்கப்படுவார்கள். யார் நீதிமான்களாய் மாற முடியும், இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள்தான் நீதிமான்களாக மாற முடியும். அவர்கள்தான் இந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள், அவர்கள்தான் இந்த நித்திய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே இந்த வலைக்குள்ளே, இந்த பரலோக ராஜ்யத்தின் வலைக்குள்ளே நாம் வர வேண்டும். அப்படி வரும் பொழுது நாம் அங்கே மாட்டிக்கொள்வதில்லை, நாம் பாதுகாக்கப்படுகிறோம். இப்படி சொல்வோம் அல்லவா வலை விரிக்கப்பட்டிருக்கிறது, அங்கே கண்ணி இருக்கிறது, அந்த வலைக்குள்ளே மாட்டிக்கொண்டால் இப்பொழுது ஒரு பறவையை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே நாம் என்ன வைக்கிறோம், அங்கே அதற்கு உணவுகள் அதற்குரிய அந்த உணவுப் பொருட்களை போட்டு வைத்து அந்த வலைக்குள்ளே பறவைகளை சிக்க வைக்கிறார்கள். அந்த கண்ணிகளுக்குள்ளே அந்த பறவை சிக்கி கொண்டவுடனே அந்த பறவையை பிடிக்கிறார்கள். அதே போல் ஒவ்வொரு காரியங்களுக்கும் பிடிப்பதற்கு ஒவ்வொரு கண்ணி வைக்கப்படுகிறது. சில விலங்குகளை பிடிப்பதற்காக இப்படிப்பட்ட பலவிதம் விதமான ஒரு வலைகளை விரித்து விலங்குகளை பிடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல பரலோக ராஜ்யத்திற்காக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்வதற்காக தேவன் என்ன செய்கிறார், தம்முடைய குமாரனையே அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் நரகத்தை மனிதர்களுக்காக உருவாக்கவும் இல்லை. தேவன் மனிதர்களுக்காக நித்திய ராஜ்யத்தை அவர் உருவாக்கினார். ஆனால் இந்த நரகமோ பிசாசுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது, பிசாசுக்காகவும் விழுந்து போன அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர் அங்கே அந்த பூமியை நரகத்தை போல அவர் சிருஷ்டிக்கவில்லை. பூமி எப்படி இருந்ததாம் என்றால் பரலோகத்தைப் போலவே தேவன் பூமியை உருவாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே பரலோகம் போலதான் பூமி இருந்தது என்று சொல்லி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி உருவாக்கிதான் மனிதனை இந்த பூமியை ஆண்டு கொள்வதற்காக ஆதாமை தேவன் உருவாக்கினார். தம்முடைய சாயலாகவே உருவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்து நீங்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி எல்லா அதிகாரத்தையும் ஆதாமினுடைய கையிலே தேவன் கொடுக்கிறார். ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சாத்தானுக்கு மிகவும் கோபம் வருகிறது. ஏனென்று சொன்னால் அவன் தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன், எனக்கு தான் மகிமை வேண்டும், எனக்கு தான் கனம் வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனுக்கும் மேலாக தன்னை உயர்த்தினவன். அப்படி அவனுடைய பெருமையினாலே அவன் கீழே தள்ளப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் சாத்தானுடைய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி தள்ளப்பட்ட அந்த பிசாசு அவன் மத்திய ஆகாயத்திலே தள்ளப்பட்டான். அவனுக்கென்று பூமி கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் பூமியை தேவன் அழகாக உருவாக்கினார், மனிதனுக்காக அவர் அதை ஆயத்தம் பண்ணினார். அப்படி அழகாக உருவாக்கப்பட்ட பரிசுத்தமாக உருவாக்கப்பட்டதுதான் பூமி. ஆனால் அது அங்கே என்ன நடக்கிறது, இந்த சத்ருவுக்கு இதெல்லாம் பார்த்த உடனே மிகவும் கோபம் வருகிறது. உடனே அவன் வந்து அங்கே அவன் ஒரு வலையை எடுத்துக்கொண்டு வருகிறதை பாருங்கள். அவன் அப்படியே மெதுவாக அங்கே இச்சை பாவம் என்ற அந்த வலையை எடுத்துக்கொண்டு அப்படியே வஞ்சகமாக பேசி
அங்கே ஏவாளை அப்படியே அந்த வலைக்குள்ளே அவன் சிக்க வைக்கிறான். வலைக்குள்ளே சிக்க வைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த அதிகாரத்தை அவன் எடுக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவனுக்கு கோபம் வருகிறது. ஏனென்றால் அவன் தேவனுக்கு விரோதமாக நிற்கிறான். இவருக்கு விரோதமாக அவன் எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இங்கே தேவன் தம்முடைய சாயலாகவே இன்னொரு மனிதனை இவர் சிருஷ்டித்தார். இது மட்டுமல்ல, இன்னும் நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி சொல்லுகிறாரே அப்படின்னு சொல்லி அவனுக்கு அதெல்லாம் பார்த்து தேவனை போல இப்படி இத்தனை பேரா என்று சொல்லி அவனுக்கு மிகவும் எரிச்சல் கோபம். உடனே அவன் இங்கே என்ன செய்கிறான், இவர்கள் இதை எப்படியாவது அழித்து விட வேண்டும், அவன் ஆரம்பத்திலே இதை அழித்து விட வேண்டும் என்று அவன் வலையை எடுத்துக்கொண்டு வருகிறான். அங்கே வலையை விரிக்கிறான். அந்த வலைக்குள்ளே ஆதாமும் ஏவாளும் அந்த பாவ வலைக்குள்ளே அந்த கன்னிகளுக்குள்ளே அங்கே மாட்டிக்கொள்கிறார்கள். அங்கே அதிகாரத்தை இழக்கிறார்கள். இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். பிறகு தொடர்ந்து நாம் வாசித்தோம் என்றால் வேதத்திலே தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் ஜனங்களை விடுவிப்பதற்காக மீட்கும் பொருளாக அவர் தம்முடைய குமாரனை அனுப்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் நம் ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவுமே அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த பரலோக ராஜ்யத்தின் வலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வலை நம்மை கெட்டு போகிறதற்கு அல்ல, நம்மை நரகத்திற்குள்ளே தள்ளுகிறதற்கு அல்ல, நம்மை நித்திய அக்கினிக்கு நம்மை தப்புவிப்பதற்காக இந்த பரலோக ராஜ்யத்தின் வலை விரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு ரட்சிப்பை அடைய வேண்டுமா, பாதுகாப்பை அடைய வேண்டுமா, நம் இந்த வலைக்குள்ளே தான் வர வேண்டும், இந்த வலைக்குள்ளே தான் வந்து மாட்ட வேண்டும். இதுதான் நமக்கு ரட்சிப்பு, இதுதான் நமக்கு பாதுகாப்பு. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை மீட்கும் பொருளாக தேவன் அனுப்பி அவர் மீன்களை எல்லாம் எப்படி அந்த கடலுக்குள்ளே இருந்து மீன்களை பிடிப்பதற்கு ஒரு பொருளை நாம் வைக்கிறோமோ அதை அதெல்லாம் வந்து அப்படியே கவுகிறதோ பிடிக்கிறதோ அதில் அந்த வலைக்குள்ளே அந்த மீன்கள் மாட்டிவிடும். பிறகு அது அந்த வலைக்குள்ளேருந்து வெளியே கரைக்கு கொண்டு வரப்படுகிறது. தங்களுடைய சொந்த உபயோகத்துக்காக ஜனங்கள் வியாபாரத்திற்காக அப்படி தான் அந்த மீன்களை பிடிக்கிறார்கள். தேவன் பாருங்கள், அவர் நம்மை மீட்டுக்கொள்வதற்காக அழிந்து போகிற இந்த ஆத்துமாக்களுக்காக அவர் மீட்கும் பொருளாக எதை வைக்கிறார் என்று சொன்னால் தம்முடைய குமாரனையே வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவே அங்கு மீட்கும் பொருளாக வைக்கிறார். அவரை யாரெல்லாம் நாம் பற்றி கொள்கிறோமோ, அவரை யாரெல்லாம் நாம் விசுவாசிக்கிறோமோ, இருதயத்திலே விசுவாசித்து நம்முடைய வாயினால் அவரை அறிக்கை பண்ணும் பொழுது நாம் எல்லாருமே ரட்சிக்கப்படுகிறோம். நாம் இந்த நித்திய நரகத்திற்கு நாம் தப்புவிக்கப்படுகிறோம், பாதுகாப்பிற்குள்ளே நாம் வருகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வலை உலகமெங்கும் விரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லாருக்கும் இந்த சத்தியம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யாருமே இப்படி சொல்ல முடியாது, சாக்கு போக்கு சொல்ல யாருக்குமே நீ இடமில்லை. கடைசி காலம், கிருபையின் காலத்திற்குள்ளே நாம் இருக்கிறோம். சீக்கிரமாய் இப்படிப்பட்ட மகா கொடிதான காலங்கள் வரப்போகிறது. இப்பொழுதே நமக்கு அதனுடைய நிழலோட்டமான அந்த காரியங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. கடைசி காலம் எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி நாம் ரெண்டு தீமோத்தேயில நாம் வாசிக்கிறோம். கடைசி காலம் ஒரு கொடிய காலம். அந்த காலத்திலே மனிதர்கள் தற்பிரியவர்களாகவும் பணப்பிரியர்களாகவும் வீம்புக்காரர்களாகவும் அகந்தி உள்ளவர்களாகவும் தூஷிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாகவும் நன்றி அறிவில்லாதவர்களாகவும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்புள்ளவர்களாகவும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராகவும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களெல்லாம் விட்டு நீ விலகு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் பாவங்களால் நிறைந்து பலவிதமான இச்சைகளால் இன்றைக்கு உலகம் இழுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. எல்லாம் சாத்தான் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியும், இன்னும் நமக்கு கொஞ்ச காலம்தான் என்று சொல்லி நரகம் அவனுக்காக தான் உருவாக்கப்பட்டதை தவிர மனிதர் தம்முடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதனுக்காக தேவன் நரகத்தை உருவாக்கவில்லை. ஆனால் பிசாசோ ஜனங்களை எப்படியாவது அவனுக்கு தேவன் மேல் கோபம், தேவன் மேல் அவனுக்கு ஒரு விரோதம். எனவே அவரை போல சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதனை எப்படியாவது நாம் அழித்து விட வேண்டும் என்பதுதான் அவன் ஒரே நோக்கமாக அலைந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் பலவிதமான கண்ணிகள் பாருங்கள், எப்படிப்பட்ட பாவங்கள் இந்த நாட்களில் உலகத்திலே பெருகி வருகிறது. ஜனங்கள் இன்றைக்கும் நீதிமான்கள் போல பக்திமான்கள் போல வேஷம் தரித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கனிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, வேறு விதமாக இருக்கிறது. நாம் இயேசுவினுடைய அந்த நீதியை, அவரே நம்முடைய நீதியாக இருக்கிறார், அவரை பெற்றிருக்கிற நமக்கு தான் நித்திய வாழ்வை தவிர வேஷம் தரித்து கொண்டிருக்கிறவர்கள் அங்கே எல்லாம் அங்கே வேறு பிரிக்கப்படுவார்கள். இதெல்லாம் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் தனியாகவும்
பொல்லாதவர்கள் தனியாகவும் பிரிக்கப்படுவார்கள். எப்படி நல்ல கோதுமையை களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பார்கள், பொல்லாத பதரை அதை கட்டுக்கட்டாக கட்டி அந்த சுட்டரிக்கிற அந்த அக்கினியில் அவியாத அக்கினி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அக்கினியில் அவிந்து போகாது. அது அப்படிப்பட்ட ஒரு அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த அந்த இருளுக்குள்ளே, அந்த நரகத்திற்குள்ளே அந்த தூக்கி எறியப்படும். தெய்வ பிள்ளைகளே, இந்த நரக வாழ்வுக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு நம்முடைய நீதியாக மாற வேண்டும். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான், அவரை நாம் இருதயத்திலே விசுவாசித்து நாம் வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம், நித்திய வாழ்க்கைக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம், எஜமானனுடைய அந்த சந்தோஷத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். எனவே நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரகாசிப்பார்கள். நாம் நீதிமான்களாக நாம் மாற வேண்டும். தேவனுடைய நீதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பக்திமான்கள் போல வேஷம் அல்ல, நம்முடைய இருதயத்திற்குள்ளாக இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே வஞ்சிக்கிறான் சத்ரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அழைக்கப்பட்டவர்களோ பலர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி அந்த ராஜாவின் குமாரனுடைய திருமணத்திற்கு அங்கே விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டது, அங்கே அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணினார்கள். அப்பொழுது ராஜா தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்புகிறார், பணிவிடைக்காரர்களை அனுப்பி வீதிகளிலும் வழியோரங்களிலும் இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு வார்கள் என்று சொல்லி அங்கு விருந்து சாலை நிரம்புகிறது. இப்பொழுது இந்த கிருபையின் காலம் இங்கு அப்படியே ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சபையின் மூலமாக, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மூலமாக, இன்றைக்கு அநேக உபகரணங்களின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. யாருமே சாக்குப்போக்கு சொல்ல முடியாது, எனக்கு சொல்லவில்லை, எனக்கு தெரியாதே என்று சொல்லி. அப்பொழுது அங்கே என்ன நடக்கிறது, ராஜா அந்த விருந்து சாலைக்கு வந்தவர்கள் எல்லாம் பார்க்கிறார். அங்கே கல்யாண வஸ்திரம் அணிந்திராத ஒருவனை பார்த்து, சிநேகிதனே உன்னுடைய வஸ்திரம் எங்கே என்று சொல்லி கேட்கிறார். பாருங்கள், யாருமே நாம் நம்முடைய சுயநீதியை வைத்துக்கொண்டு வேஷம் தரித்து கொண்டு நாம் அங்கு செல்ல முடியாது, நாம் தப்புவிக்கப்பட முடியாது. இயேசுதான் நம்முடைய நீதி. அந்த நீதியை அணிந்தவர்கள்தான், அந்த தேவ நீதியை பெற்றுக்கொண்டவர்கள்தான் தப்புவிக்கப்படுவார்கள். எனவே இந்த நாட்களில் அநேக கள்ள உபதேசங்கள், கள்ள காரியங்கள் எழும்பி அதிகமாய் களைகளும் எழும்பி வருகிறது. எப்படி நாம் மத்தேயு 13 அதிகாரத்திலே பார்க்கிறோம், அநேக களைகளும் அங்கு எழும்பி வருகிறது. ஆனால் கடைசி வரைக்கும் அதை வளர விடுகிறது. தேவன் வளர விடுகிறார் என்று சொன்னால் அதை இப்பொழுது ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த அறுப்பின் நாளிலே அது பிரிக்கப்படும், களஞ்சியங்களிலே அது சேர்த்து வைக்கப்படும். நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம் அநேக பலவிதமான கள்ள உபதேசங்கள், ஆரோக்கியமான வசனத்தை விட்டும் உண்மையை விட்டும் வழிவிலக செய்கிற பலவிதமான உபதேசங்கள் பெருகி கொண்டு வருகிறது. நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம் சத்திய வார்த்தைகளால் நாம் நிரம்பி இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரம்பி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிந்து கொள்வோம். இன்றைக்கு நமக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பு தேவன் நமக்கு தந்திருக்கிறார் பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய சபைக்குள்ளே நாம் இருக்கிறோம். நம்முடைய சபையிலே தேவனுடைய சத்திய வார்த்தை இன்றைக்கு நமக்கு அதிகமாய் தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவருடைய நிறைவுக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் இப்படிப்பட்ட இந்த கடைசி காலத்தில் இந்த அடையாளங்களுக்கு நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய திவ்ய சுபாவங்களிலே நாம் வளர வேண்டும். ஏனென்று சொன்னால் அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இன்னும் நாம் வேஷம் தரித்து, பக்திமான்கள் போல வேஷம் தரித்து கொண்டவர்களாய் இல்ல, நாம் உண்மையாய் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறவர்களாய், தேவ நீதியிலே நடக்கிறவர்களாய், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அன்னு தினமும் சாத்தான் விரிக்கிற இந்த வலைகளுக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நம் இப்பொழுது வாழ்கிற இந்த நாட்கள் ஒரு போர்க்களம் போல காட்சி அளிக்கிறது. பலவிதமான சுற்றி முற்றி எங்கு பார்த்தாலும் வலைகள் விரிக்கப்பட்டிருக்கிறது, கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. எங்கு காலை வைத்தாலும் நாம் மாட்டிக்கொள்கிறோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் இருக்கிறோம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? தீங்கு நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எபேசியர் 6 சொல்லப்பட்டது போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஆயுதங்களை தரித்து கொண்டவர்களாய் நாம் எபேசியர் 6 நாம் பார்க்கிறோம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை உங்கள் கால்களிலே தொடுத்தவர்களாயும்
பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வண்ணம் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். நாம் கண்ணிகளுக்குள்ளே சிக்கிக்கொள்ளாதபடி நாம் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் எடுத்து கொண்டவர்களாய் நாம் நிற்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பிசாசின் தந்திரங்கள், அவன் மிகவும் தந்திரமாய் எப்படி ஆதாம் ஏவாளை அவன் வஞ்சித்தானோ அதே போல இன்றைக்கும் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, தேவனுடைய சபைக்குள்ளே இருக்கிறவர்களை இன்றைக்கும் அவன் வழிவிலக செய்கிறான். இப்படிப்பட்ட பாவ சாப காரியங்களை அவர்களுக்கு முன்பதாக வைக்கிறான். எனவே நம் ஜாக்கிரதையோடு நம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்களாய் தேவனுடைய நீதியை தரித்து கொண்டவர்களாய் நாம் நிற்க வேண்டும். நம்முடைய சுய பலத்தினால் நாம் நிற்க முடியாது. நம்முடைய சுய நீதியினால் அங்கே யாரும் நிற்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் அது பரிசுத்தமான ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. பரிசுத்த ராஜ்யத்திற்குள்ளே இயேசுவினுடைய நீதியை பெற்றவர்கள், இயேசுவை பெற்றுக்கொண்டவர்கள் தான் அங்கே உள்ளே பிரவேசிக்க முடியும். எனவே நாம் ஜாக்கிரதையோடு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு நாம் ஒவ்வொரு நாளும் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் தப்புவிக்கப்படுகிறோம். கடைசி காலத்தில் இந்த நியாய தீர்ப்பு நாளிலே நம்மை எதுவுமே தப்புவிக்காது. இந்த உலகத்தின் மேன்மைகள், பணம், படிப்பு, ஐஸ்வர்யம் எதுவுமே நம்மை தப்புவிக்காது. நம்மை தப்புவிப்பது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருடைய நீதிதான் நம்மை தப்புவிக்கும். எனவே இந்த நாளிலே நீங்கள் வீணான சிந்தனைகளிலே, வீணான காரியங்களிலே மேன்மை பாராட்டி கொண்டிராதீர்கள். நீங்கள் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். பவுல் சொன்னது போல, நான் சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். எந்த மனிதனை குறித்தும் மேன்மை பாராட்டி நாம் பாவ வலைக்குள்ளே விழுந்து விடாதபடி நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து தான் நம்மை கிரயத்துக்கு கொண்டாரே தவிர எந்த மனிதர்களும் நம்மை கிரயத்துக்கு கொள்ளவில்லை. எனவே இந்த நாட்களிலே பார்க்கிறோம், அநேக ஜனங்கள் மனிதர்களை பின்பற்றி வழிவிலகி விழுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாம் கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்து தான், அவர் தான் நமக்கு மீட்கும் பொருளாக வந்தார். அவரே நம்மை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களுக்கு விலக்கி காத்து கொள்ள வேண்டும். அசுத்தங்களுக்கு விலக்கி காத்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய நீதியினாலும் அவருடைய பரிசுத்தத்திலும் நாம் நிறைந்து காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் வேர் பற்ற வேண்டும். நம்முடைய வேர் அவரையே பற்றி அவருக்குள்ளாகவே நாம் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. எப்படி அந்த மீன்களுக்கு, அது தண்ணீருக்குள்ளே இருப்பது தான் பாதுகாப்பு. அந்த தண்ணீரை விட்டு வெளியே வந்து நம்முடைய வீடுகளிலே அது வசிக்க வந்தால் அது இருக்க முடியுமா? ஐந்து வீட்டிலே அழகாக நீங்கள் எல்லாம் மாட்டி வைத்திருக்கிறீர்கள், சோஃபா போட்டு வைத்திருக்கிறீர்கள், நல்லா அழகாக பஞ்சு மெத்தை போட்டு வைத்திருக்கிறீர்கள். நான் இதிலே கொஞ்ச நேரம் படுத்துக்கொள்கிறேன், இதிலே நான் கொஞ்ச நேரம் உல்லாசமாக சந்தோஷமாக வாழ்கிறேன் என்று சொல்லி வாழ முடியுமா? அந்த மீனால் வாழ முடியாது. அப்படி அந்த மீன் வந்து வாழ வந்தால் அங்கு செத்துவிடும். அதே போலதான் இன்றைக்கு நமக்கு கிறிஸ்துவுக்குள் தான் பாதுகாப்பு, கிறிஸ்துவுக்குள் தான் நமக்கு நித்திய ஜீவன். எனவே நாம் இந்த வலையை விட்டு நாம் வெளியே வரும் பொழுது நிச்சயமாக நமக்கு நித்திய ஆக்கினைக்குள்ளே நாம் விழுந்து விடுகிறோம். நாம் எனவே இதை விட்டு நாம் வழிவிலகாதபடி நாம் இதற்குள்ளே இருக்க வேண்டும். இந்த நாளிலே இது நமக்கு ஒருவேளை அப்படியே உங்களுக்கு உலக ஜனங்கள் உங்களை ஒரு அற்பமாக எண்ணலாம். என்ன, நாங்கள்லாம் எப்படி இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், அப்படி என்ஜாய் பண்ணுறோம், இப்படி என்ஜாய் பண்ணுகிறோம் என்று சொல்லி. ஆனால் நீங்கள் என்றைக்கும் இதை விட்டு வழிவிலகாதிருங்கள். அதெல்லாம் மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது மரண வழிகள். ஆனால் நாம் இப்பொழுது நிற்கிற இந்த வழி நமக்கு ஒரு பாதுகாப்பு. இது நமக்காக தேவன் உருவாக்கின வழி. இந்த வழிக்குள்ளேயே நாம் நடக்கும் பொழுது நாம் நித்தியத்தை அடைகிறோம். நித்திய பாதுகாப்பு, நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டாகிறது. நம்முடைய இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை விட்டு நாம் வெளியே போக முடியாது, போகக்கூடாது. நமக்கு அது பேராபத்தை கொண்டு வருகிறது. எப்படி அந்த மீன் தண்ணீருக்குள்ளே இருந்தால்தான் அதற்கு பாதுகாப்பு. தண்ணீர் அதான் அதற்குரிய மண்டலம், அதுதான். அதே போல நமக்கு இந்த ஆவிக்குரிய மண்டலத்திற்குள்ளே நாம் இந்த உலகத்திலே இருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் ஆவிக்குரியவர்களாய் நடக்க வேண்டும். எப்படி பேதுருவை நாம் பார்க்கிறோம், அவனை தேவன் ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். அங்கே அவன் வலைகள் நிரம்பத்தக்கதாக மீன்கள் அவனுக்கு கிடைக்கிறது. ஆனால் அவன் அறிந்து கொண்டான், இயேசுதான் வழி,
இவர்தான் நம்முடைய பொக்கிஷம், இவர்தான் ஆண்டவர் என்று சொல்லி அவன் அந்த வெளிப்பாட்டை பெற்ற உடனே அவனுக்கு இதெல்லாம் குப்பையாக தோன்றுகிறது. இதெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே பெரிதாக தோணவில்லை. அவன் அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றான். அப்பொழுது இயேசு அவனுடைய கரங்களிலே இந்த பரலோக ராஜ்யத்தின் வலையை கொடுக்கிறார். இன்று முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாறுவாய் என்று சொல்லி, மீன்களை பிடித்து கொண்டிருந்த பேதுருவை தேவன் மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றினார். பாருங்கள், இன்றைக்கு எத்தனை மனிதர்கள் அந்த வலை, அவன் கையிலே கொடுக்கப்பட்ட அந்த வலையின் மூலமாக, சீஷர்கள் கையிலே கொடுக்கப்பட்ட அந்த வலையின் மூலமாக இன்றைக்கு எத்தனை பாஷைக்காரர்கள், எத்தனை சகலவிதமான ஜனங்கள் இன்றைக்கு தப்புவிக்கப்படுகிறார்கள். இன்னும் ஜனங்கள் தப்புவிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். நாமும் வலையை போடுவோம். நாமும் இந்த நாளில் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல நாம் வலையை விரிக்க வேண்டும். ஜனங்களை, தேவ ஆத்மாக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஆதாயப்படுத்த வேண்டும். அழிந்து போகிற அந்த ஆத்மாக்களை நாம் தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்குள்ளே நாம் கொண்டு வர வேண்டும். தேவனுடைய இயேசு கிறிஸ்து தான் மீட்கும் பொருளாக இருக்கிறார். நாம் அவரையே சொல்ல வேண்டும். ஜனங்களுக்கு அவரை நாம் கொடுக்க வேண்டும். அவரை வைத்து அந்த வலையிலே மீன்களை விழ வைக்க வேண்டுமே தவிர, நாம் எந்தவித தவறான வலைகளுக்குள்ளும் ஜனங்களை மாட்டிவிடாதபடி நாம் அவர்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நாம் விழித்திருந்து செபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சாக்கிரதையோடு நாம் நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும். நாம் அவருக்குள்ளேயே நிலைத்திருக்க வேண்டும். நாம் முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். நாம் அவருக்குள்ளே வேர் பற்றி ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாக நாம் கட்டப்பட வேண்டும், வளர வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். நாம் அந்த வேரை அவரோடு கூட அவர் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டு நாம் பின்வாங்கி போகாதபடி, வஞ்சிக்கிற அந்த வஞ்சனையான வலைகளுக்குள்ளே நாம் விழுந்து விடாதபடி, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், வீண் புகழ்ச்சி, விக்கிரக ஆராதனை, வேசித்தனங்கள், சுயப்புணர்ச்சி, திருடு, பொருளாசை, கொள்ளை, இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே நாம் விழுந்து விடாதபடி நாம் அவரோடு கூட வேர் பற்றி அவருக்குள்ளே நாம் உறுதியாய் நிற்கும் பொழுது நாம் அந்த மனந்திரு முதலுக்கேற்ற கனிகளை நாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் நாம் அவர் மேல் இருந்த அந்த வேர் பிடுங்கப்படும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட அந்த அசுத்தமான காரியங்கள் எல்லாம் நம் இடத்திலே காணப்பட ஆரம்பிக்கிறது. பிறகு நம்முடைய அந்த உலர்ந்த கொடியை போல தேவனை விட்டு ஒரு மனிதன் பிரிந்து போகும் பொழுது, தேவனுடைய நீதியை விட்டு ஒரு மனிதன் பிரிந்து போகும் பொழுது அவன் உலர்ந்த கொடியை போல மாறிவிடுகிறான். அதற்கு தேவன் பொறுப்பு அல்ல. தேவன் நீதியுள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மை தப்புவிப்பது தான், அவர் நம்மை நித்திய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க செய்வதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்த பரலோக ராஜ்யம் வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த வலைக்குள்ளே விழுந்தவர்கள் நீங்கள் ஒரு சேஃபாக இருக்கிறீர்கள். இந்த வலைக்குள்ளே இல்லாதவர்கள் யாரெல்லாம் இந்த வலைக்குள்ளே வருகிறார்களோ அவர்களும் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆனால் வந்தவர்கள் மறுபடியும் வலையை விட்டு வெளியே போய்விடாதபடி நம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவ நீதியை நாம் விட்டுவிடாதபடி, தேவனுடைய பரிசுத்தத்தை விட்டுவிட்டு நாம் மறுபடியும் அந்த கேடான வாழ்க்கைக்குள்ளே நாம் திரும்பி போகாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தருடைய பிரசன்னத்திலே நாம் இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும். இன்னும் நாம் பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். நீதிமான்களாக நாம் இருக்கிறோம். நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். நீதிமான்களிடத்திலிருந்து பொல்லாதவர்களை தேவன் பிரிக்கிறார். நீதிமான்களோடு பொல்லாதவர்கள் இருக்க முடியாது. பரலோக ராஜ்யத்திலே அநியாயக்காரர்கள் இருக்க முடியாது. அது நீதியின் ராஜ்யமாக இருக்கிறது, பரிசுத்தமுள்ள ராஜ்யமாக இருக்கிறது. நாம் நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிக நன்மையானவைகளை பேசுகிற இரத்தத்தினிடத்திற்கும் நாம் வந்து சேர்ந்து விட்டோம். எனவே இந்த நாளிலே நாம் அந்த நீதியை நாம் விசுவாசித்து இந்த உலகத்திலும் கடைசி காலத்திலும் நாம் ஆரோக்கியமான இந்த உபதேசத்தை விட்டு வழிவிலகாதபடி இதே நாம் உறுதியாய் பிடித்துக்கொண்டு நாம் அவருடைய வழிகளிலே ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டும். நாம் நீதியை பிரசங்கிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை விட்டு வேறு விதமான காரியங்களை நாம் பிரசங்கி நாம் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதபடி தேவனுடைய சத்தியத்தை மட்டுமே நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆரோக்கியமான உபதேசம்தான் ஜனங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். இந்த ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கிற இந்த சத்தியம்தான் ஜனங்களுடைய கண்களை தெளிவாக்கும். கண்ணிகள் தெரிக்கப்படும். இந்த வார்த்தை ஜனங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எனவே ஆவியானவருடைய பலத்தினாலும்
தேவனுடைய வார்த்தையின் பலத்தினாலும் ஆவியானவருடைய பலத்தினாலும் நம் ஜனங்களை நிரப்ப வேண்டும். நாமும் ஒவ்வொரு நாளும் நிரம்ப வேண்டும். ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ பரலோக ராஜ்யத்தின் இந்த சத்தியத்தை அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் கிருபை அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்கள் நித்திய நரக அக்கினைக்குள்ளே விழுந்து விடுகிறார்கள். நோவாவின் காலத்திலே நடந்தது போல நோவா அவனுடைய குடும்பத்தாரும் அந்த நீதியை அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர்கள் அந்த கிருபையை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே அவர்கள் தப்புவிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளாதவர்களோ அங்கே மூழ்கடிக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலே நாம் நீதிமான்கள், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உன்னுடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் புது பலத்தை கொடுக்கிறபடியால் நன்றியப்பா. இன்னும் எத்தனையோ அழிந்து கொண்டிருக்கிற இந்த ஆத்துமாக்கள் இந்த பரலோக ராஜ்யத்தின் இந்த வலைக்குள்ளே விளட்டு ஆண்டவரே, நீர் உதவி செய்யுங்கப்பா. நாங்களும் இந்த வலையை ஆண்டவரே இன்னும் போடப்படாத இடங்களில் சென்று போடுவதற்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு ஒவ்வொருவரும் நீங்கள் பலப்படுத்துங்க. அந்த பாரத்தினார் எங்கள் நிரப்புங்க. இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.